வணக்கம். எஸ்கே சைக்கிள்ஸ்ன்னு நம்ம ப்ரொப்ரேட்டர் கார்த்திகா. நம்ம ஃபர்ஸ்ட் ஷோரூம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை ஆரணி ஆரணியில் இருக்குது. சென்ட் ஜான்ஸ் கான்வென்ட் ஆப்போசிட்டில் எஸ்கே சைக்கிள்ஸ்ன்னு நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பித்தோம். அதை ஆரம்பித்து பிப்ரவரி 1 இயர் கிட்ட ஆகுது. இப்போ அதை அடுத்து நம்ம வெள்ளூரில் ஆரம்பிச்சிருக்கோம், பச்சை பாஸ் ஆப்போசிட்டில். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டரி ஃபீல்டில் இருந்தோம், இப்போ சைக்கிள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சைக்கிள்ஸில் பார்த்திங்கன்னா எல்லா வெரைட்டியும் நம்மக்கிட்ட இருக்குது. 650 ஆரம்பித்து நமக்கு 60,000-70,000 வரைக்கும் என்ன வேணுமோ அதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம் கஸ்டமர்ஸ்க்கு. நம்மக்கிட்ட என்னென்ன ப்ராண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெர்குலஸ், பிஎஸ்ஏ, ஹீரோ, கிராஸ், ஜிகே ரொம்ப ஃபேமிலியராக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி எல்லா ப்ராண்டுமே இருக்குது. இன்னும் வேறு என்ன ப்ராண்ட் கேட்டாலும் அதை நம்ம வந்து தர வச்சு கொடுத்துட்டு தான் இருக்கோம். சைக்கிளிங் பார்த்திங்கன்னா 1 வயசு குழந்தையிலேருந்து இப்போது ஏஜ்டானவங்க குரூப்ஸ் வரைக்கும் சைக்கிளிங் எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபிட்னஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்ல சொல்யூஷன் வந்து சைக்கிளிங். வாக்கிங்க்கு அடுத்து பார்த்திங்கன்னா சைக்கிளிங் இப்போ எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆஃப்டர் லாக்டவுன் இதோட அவேர்னஸ் எல்லாருமே வந்து காமிச்சிட்ருக்காங்க. யூஸ்வலாக சிஎம்லேருந்து எல்லாருமே வந்து சைக்கிளிங் பற்றி என்ன அவேர்னஸோ அதை சொல்லிட்டு தான் இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் பக்கத்து தெருவில் எதுனா கடைக்கு போனோம்னா கூட 2-வீலர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்களுக்கு சைக்கிள் யூஸ் பண்ணும்போது ஃபியூல் காஸ்ட்டும் மிச்சமாகும், நமக்கு ஹெல்த்தும் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும். ப்ளஸ் வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுக்கு வந்து சைக்கிள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். முன்ன மாதிரி ஃபுட்ஸ்லாம் கிடையாது இல்லைங்களா, சைக்கிள் ரொம்ப நல்லதாக இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா டிஐ அதாவது ஹெர்குலஸ், பிஎஸ்ஏ, ஹீரோ, கிராஸ், ஜிகே, ஃபயர் ஃபாக்ஸ், பைக் ஆர்க், ஹைப்ரிட்லேயே பெஸ்ட் பைக் பார்த்திங்கன்னா பைக் ஆர்க். அந்த மாதிரி எல்லாமே எல்லா வெரைட்டிஸும் இருக்குது. மவுண்டைன் பைக்லேயே பெஸ்ட் பைக் பார்த்திங்கன்னா இது பில்லியன் லியாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக்ஸ் இருக்குது. இது காஸ்ட் பார்த்திங்கன்னா 52,000 வரும். 52,000 இந்த பைக்கில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் அலாய் வரும். உங்களுக்கு எங்கேயுமே வந்து மோல்டிங் இருக்காது, ஃபுல்லாக 1 மோல்டே பண்ணியிருப்பாங்க. இதோடய எல்லா கண்ட்ரோலுமே வந்து கைக்கிட்டே கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். யாருமே வந்து கியர் சைக்கிள் தெரியல இதனால் ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்காது. எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹேர் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இந்த மாதிரி காஸ்ட்டில் எப்போவுமே ஹைப்ரிட் சைக்கிள்ஸ் தான் வரும். இந்த டைம் பார்த்தீங்கன்னா எம்டிபிலேயே கொடுத்துருக்காங்க. எல்லா ரோட்லேயுமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ப்ளஸ் வந்து வேர்ல்டுலேயே வந்து எம்டிபியில் வந்து நம்பர் 1 இந்த பைக் தான் சொல்லிட்டு சர்டிஃபிகேட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து 13 கியர் ஃபெசிலிட்டியோடு இது கொடுத்துருக்காங்க. 13 ஸ்பீட் பைக்ஸ் இது. இது ரொம்ப யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்ஸ்லேருந்து அடல்ட்ஸ் வரைக்கும் எல்லா ரேஞ்சிலுமே அதாவது 600-60,000 வரைக்கும் எல்லா ரேஞ்சிலுமே இருக்குது. ஒன்ஸ் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கான எல்லா எந்த ப்ரைஸில் வேணால் சைக்கிள் இருக்குது. இந்த ப்ரைஸில் இல்லை அந்த ப்ரைஸில் இல்லைனே கிடையாது, எல்லா ப்ரைஸுமே சைக்கிள் இருக்குது, பெஸ்ட்டாக இருக்குது. வாரண்டி டேர்ம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் என்ன கம்பெனியில் என்னென்ன ப்ராண்டில் எப்படி கொடுக்குறாங்களோ அதை நம்ம கொடுத்துருவோம். அது இல்லாமல் அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா கூட நம்ம சைடில் எப்போவுமே வந்து சர்வீஸ் இருக்குது. கம்பெனியில் இன்கேஸ் அவங்க வாரண்டி கிளைம் பண்ணல அப்படின்னாலும் என் சைட்லேருந்து என்ன பண்ண முடியுமோ அதை கண்டினியூஸாக பண்ணிகிட்டு தான் இருக்கும். கஸ்டமர்ஸ் வந்து நான் வாங்கி 6 மந்த்ஸ் தான் ஆகுது, 7 மந்த்ஸ் தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது. எப்போனாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு தான் போவாங்க. கஸ்டமர்ஸ் உள்ளே வரும்போதே ஈஸியாக நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியும். அவங்க எந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க, என்ன அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத ஈஸியாக புரிஞ்சிடும். எந்த மாதிரி சர்வீஸ் எதிர்பார்க்குறாங்கிறதும் நமக்கு புரிஞ்சிடும். அவங்க வாங்கும் போதே நாங்கள் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம். எது எதுக்கு உங்களுக்கு வாரண்டி கிளைம் ஆகும், நாங்கள் எந்த மாதிரி சர்வீஸ் கொடுப்போம் அப்படின்றதே நமக்கு ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம். ஒன்ஸ் கஸ்டமர் வந்துட்டாங்கன்னா நமக்கு வந்து 5-ஸ்டார் ரேட்டிங் தான் கொடுப்பாங்க. அது வந்து நல்லா ஷோராக சொல்லிடலாம். யாருமே வந்து இது வரைக்கும் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பேசுனதே கிடையாது. அவ்வளோ நல்ல சர்வீஸ் தான் இது வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம். வெள்ளூரில் ஸ்டார்ட் பண்ணி 3 மந்த்ஸ் ஆகுது, ஆர்னியில் வந்து 10 மந்த்ஸ் ஆகுது. இது வரைக்குமே வந்து ஒரு பேட் ரிவ்யூ கூட கிடையாது, எல்லாருமே நல்ல ரிவ்யூ தான் கொடுத்துட்ருக்காங்க. இது வரைக்கும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்க ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ் தான். கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தென் வந்து டெக்னீஷியன்ஸ், மெக்கானிக், இங்கே இருக்கிற மற்ற ஸ்டாஃப் எல்லாருமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தென் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. பெஸ்ட்டு சைக்கிள் ஷோருன்ற கேட்டகரியில் சூஸ் பண்ண டாஸ்லிங் அவார்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.